நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு மகா குரு, பல விதமான நூல்களையும் சூத்திரங்களையும் அப்படியே கரைச்சி குடித்தவர், பெரிய பெரிய வித்வான்களையும் தோற்கடித்து மகா குருன்னு பெயர் பெற்றவர். எப்போ பார்த்தாலும் அவரை பார்க்குறதுக்கு மக்கள் அப்படியே வெள்ளம் மாதிரி திரண்டிருப்பாங்க. அவர் போகிற இடமெல்லாம் அவர் பேச்சை கேட்கறதுக்கு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். அவரோட தத்துவத்தையும் போதனையும் கேட்டு மக்கள் அப்படியே புல்லடிச்சு போயிடுவாங்க. அவர் போகிறதுக்கு இப்போ வந்துட்டு போனதுக்கு போட்டு ரொம்ப நாள் வரைக்கும் அவரை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் தன்னோட மார்க்கத்துக்கு மக்களை கூட்டம் கூட்டமாக இழுத்துட்ருக்காரு. இந்த பற்றுக்களெல்லாம் திறந்துடு, பந்தங்களெல்லாம் வேரோட கிள்ளி எரிஞ்சுப்பிடு, ஆசை தான் சலனத்துக்கெல்லாம் காரணம், ஆசை எரிச்ச மனசில் ஞான சுடர் விட்டுருன்னு சொல்லி தான் போகிற இடத்துலலாம் போதிச்சுட்டு இருந்தார். இடைவிடாமல் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கிற வழிபாட்டு முறையும் கூட மக்களுக்கு அவர் கற்பிச்சுட்டு இருந்தார். ஒரு தடவை அவர் கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்காரு. பயணத்தில் சில நாட்களுக்குள்ளே கப்பலில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் சீடராக்கிவிட்டார். அவரோட போதனால் எப்போ பார்த்தாலும் புத்தம் சரணம் கச்சாமிங்கிற குரல் தான் இடைவிடாமல் அந்த கப்பலில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் கப்பலிருந்து பார்த்தப்ப அவர் கண்ணுக்கு வந்து ஒரு திட்டு தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே கப்பல் கேப்டனை கூப்பிட்டு குரு அதை சுட்டி காட்டி கேட்குறாரு, என்னப்பா இதுன்னு. அந்த கேப்டன் சொல்கிறாரு, அது ஒரு சின்ன சீவு தாமி, கடலில் மூழ்கிய ஒரு மலையோட மேற்பகுதி தான் சொல்லி அந்த கேப்டன் சொல்கிறாரு. சரி, அங்கே யார் வசிக்கிறாங்கன்னு கேட்குறாரு. இல்லை, அங்கே மக்கள் யாரும் பெருசாக கிடையாது, யாரோ மூணு துறவிங்க அந்த ஆளில்லா தீவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எனது துறவிங்களா அப்படின்னு ரொம்ப வியப்போட குரு கேட்குறாரு. ஆமாம் சாமி, அங்கே ஒன்று ரெண்டு இழந்த மரம் இருக்குது, அவங்க எப்படி தான் அந்த இடத்துல இருக்கவங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி சரி, அப்போ கப்பல் அந்த தீவுக்கு போய் செலுத்து அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார். கேப்டன் கொஞ்சம் தயங்கி விடுறாரு அவர். சரி சரி, நீ அப்போ ஒன்று செய், கப்பலை இங்கேயே நிறுத்து, ஒரு படகில் நான் மட்டும் அங்கே போயிட்டு வரேன். அவங்க துறவிங்கன்னு சொன்னையே, அவசியம் நான் அவங்கள போய் பார்க்கணும், அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் அவங்க பண்டிதர்கள்னாக்க அவங்களோட வாதிட்டுவேன், பாமரில் இருந்தால் அவங்களுக்கு என்னோடய கருத்துக்களை போதிச்சுட்டு வர்றேன். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சாயந்தரம் திரும்பிடுவேன். திரும்பி வர்றப்போ பௌத்த மார்க்கத்துக்கு புதுசாக மூணு பேர் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பகவத குரு ரொம்பவும் நம்பிக்கையோடு அங்கேருந்து படகுல போகிறார். அந்த படகு ஒன்று அவரை சுமந்துக்கிட்டு அந்த தீவை நோக்கி கொஞ்ச நேரத்தில் கிளம்பிச்சு. மகா குரு கரையணங்கி விடுபடுன்னு நடந்து போகிறாரு. அவர் ரொம்ப ஒன்றும் அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மரங்களோட நிழலில் ஒரு சின்ன ஓலை குடிசல் ஒன்று தெரிஞ்சுது. சத்தம் கேட்டு அங்கேருந்து மூணு பேரும் அப்படியே வெளியில் வந்து அவரை மௌனமாக பார்க்குறாங்க. அந்த மூணு பேரும் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்க, ரொம்ப சாதாரணமான ஆடையெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருந்தாங்க. அந்த மூணு பேரும் ஒன்று குருவை வணங்குறாங்க. குருவும் பதிலுக்கு வணக்கம் தெரிவித்தார். நீங்கள் துறவிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க ஐயா அப்படின்னாரு. இல்லையா அப்படின்னு திருப்பி வேப்போட கேட்குறாரு. இல்லை, துறக்கிறதுக்கு எங்கள்கிட்ட என்னங்கய்யா இருக்குது, நாங்கள் எதை துறக்கிறது, எதுக்கிட்ட இருந்து துறக்கிறது நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி கேட்குறாங்க. சரி சரி, நீங்கள் என்ன மதம் அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி கேட்டார். மதங்களா அப்படின்னா அப்படின்னு அவங்க திரும்பி கேட்டாங்க. இல்லை, நீங்கள் யாரை வழிபடுறீங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். வழிபாடா அப்படின்னு அப்படியே இழுத்துக்கிட்டு, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி கேட்டாங்க. உடனே இவர் வந்து, நான் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவன், புத்த பெருமானோட பாதத்தை வணங்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி இந்த குரு சொல்கிறாரு. ஓ, புத்தருங்களா, அவர் வணக்கத்துக்கு வந்தவர் தான், நாங்கள் கூட அவரை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் சொல்கிறாங்க. உடனே திருப்பி குரு அழுத்தமாக கேட்குறாரு, எப்படி வணங்குவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எப்படின்னா அப்படின்னு திரும்ப அவங்க ஒன்றும் புரியாமல் கேட்குறாங்க. இல்லை, உங்களோட வழிபாட்டு முறையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கேட்குறாரு. உடனே இவங்க வந்து, இல்லை வழிபாட்டு முறை வழிபடுற நேரம்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது, எப்போ தோணுதோ அப்போ மனசுக்குள்ளார பிரார்த்திச்சுக்குவோம், பூமியை படைத்தவனுக்கு வணக்கம், புத்தருக்கு வணக்கம், புத்தருக்கு முன்னும் பின்னும் உலக துயரத்துக்குனா விடுவு காண முடிய எல்லாத்துக்கும் வணக்கம், அவ்வளோதான் எங்களோட பிரார்த்தனை, அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு இங்கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி அவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க. உடனே சிரித்தார் குரு. அது ஒன்றும் முறை கிடையாதுப்பா, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, நீதின்னு இருக்குது, அந்த மாதிரி வழிபடுறதுக்கும் ஒரு முறை இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அன்போடு கூப்பிட்றாரு. சரின்னு இந்த மூணு பேரும் குருவை ஆவலோடு அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க. உடனே மகா குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, வைர சுஸ்திரம் ஸ்தோத்திரம் பாடல்னு எல்லாத்தையும் அவங்களுக்கு விளக்க சொல்கிறாரு. இந்த வழிபாட்டு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப ஒப்பிக்கிற மாதிரி அவங்கள சொல்ல சொல்கிறாரு.
அவங்க திணற திணற திரும்ப திரும்ப விடாமல் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க கற்றுக்கொள்கிறதுக்குள்ளே சாயந்தரமாக ஆகி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. உன்ன அப்புறம் மகா குரு அங்கேருந்து கிளம்பிட்டார். இப்போ அவரோட மனசில் ஒரு பெருமிதம் வந்துருச்சு. ஏ ஒன்றும் தெரியாத மூடர் மூணு பேர்த்தை நல்லபடியாக கரை சேர்த்துட்டோம்னு சந்தோஷத்தில் அவர் மன நிறைவாக போகிறார். அவர் படகு திரும்பணும் அவரை சுமந்துக்கிட்டு கப்பலுக்கு அவர் போன உடனே அந்த நங்குருவம் அப்படியே எடுக்கிறாங்க. கப்பல் வந்து கிளம்புறதுக்கான ஓசை அப்படி கிளம்ப போகிறப்ப காற்றுல வந்து ஏதோ கொஞ்சம் ஓசை கேட்குது. அந்த மகா குரு வந்து அந்த இருட்டில் அப்படியே உத்து பார்க்குறாரு. என்னது தண்ணியில் ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்குது, கூட யாரோ கூப்பிட்ற குடல் கூட அவருக்கு கேட்குது. இப்போ பார்த்தா அந்த தீவில் வந்து அந்த மூணு பேரும் கடல் மேலே அப்படியே நடந்த மாதிரி அப்படியே ஓடி வந்துட்டுருக்காங்க. கப்பல் பக்கத்தில் வந்துட்டு, சாமி சாமி நீங்கள் சொன்னது எங்களுக்கு மறந்து போச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, இன்னொரு தடவை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ அந்த மகா குருவோட கண்ணில் வந்து கரகரகரகரன்னு அப்படியே கண்ணீர் வழி ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இல்லை, உங்களோட இயல்பான தன்மையை மனசில் எதையும் பிடிச்சு வைக்காமல் இருக்கிறதே இந்த மனோ நாச நிலையில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அதனால் உங்களோட வழிபாடு எதுவோ அதையே செஞ்சிட்ருங்க. ஏன்னா அதைத்தான் புத்த பிரான் கூட விரும்பினார். அதில் ஒரு எளிமை இருக்குது. அவர் நேசிக்கிறதும் அதே தான். நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மகா குரு அவங்கள்ட்ட சொல்கிறார். அப்புறம் அப்படியே மகா குருவோட மௌனம் ஆயிட்டார். அதனால் அகமௌனம் தான் உண்மையான புத்த நிலை. நன்றி, வணக்கம்.